తర్వాత పంత్ పేరుని
அதாவது முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா மூணு குழந்தைகள் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, அது மூணு குழந்தைகள ஒரு குழந்தைய வந்து தத்தெடுத்துக்கலாம். இப்ப இந்த புதிய விதிப்படி எடுக்கணும்னாங்க ஒரு குழந்தை தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. அந்த ஒரு குழந்தை வந்து 48 மணி நேரத்துக்குள்ள நம்ம சொல்லிட்டோம்னா 20 நாள் அதுக்கான ப்ராசஸ் முடிஞ்சு குழந்தைய கொடுத்துருவாங்க கையில. இதுதான் வந்து இப்ப இருக்கக்கூடிய தத்தெடுப்பு விதி. முன்னாடி வந்து மூணு குழந்தை சொன்னாங்கன்னா அதுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கும் போது அந்த பாகுபாடு வருது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து இப்ப மாத்திருக்காங்க. குழந்தை தொழிலாளர் அதிகம் உள்ள மாநிலம் எதுங்க? உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம், அடுத்து பீகார், மகாராஷ்டிரா. முக்தி ஜோதா ஸ்காலர்ஷிப், முக்தி ஜோதா ஸ்காலர்ஷிப். முக்தி ஜோதா ஸ்காலர்ஷிப் வந்து வங்கதேச போரில், வங்கதேச விடுதலை போரில் ஈடுபட்ட சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு, ஆமா தியாகிகளுடைய குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய உதவித்தொகை. தியாகிகளின் குழந்தைகளுக்கு ஒரு கைப்பன் போட்டிருக்கேன். இது வந்து வெளிநாட்டில் படிக்க செல்லும் மாணவர்களின் சான்றிதழ் மற்றும் பிற ஆவணங்களை ஆன்லைன் வழியாக சரிபார்க்கும் முறை. படிக்க செல்லும் வெளிநாட்டில் படிக்க செல்லும் மாணவர்களின் சான்றிதழ் மற்றும் பிற ஆவணங்களை ஆன்லைன் வழியாக சரிபார்க்க உருவாக்கப்பட்டுள்ள அது இணைய சேவை. கங்கா தஸ்ரா, கங்கா தஸ்ரா இது வந்து வடமாநிலங்களில் பொதுவா வடமாநிலங்களில் வந்து அவங்க செஞ்ச பாவங்கள், 10 பாவங்கள், 10 வகையான பாவங்களை வந்து அதுல இருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டாடக்கூடிய இது ஒரு திருவிழா கங்கா தஸ்ரா. பிசு பருவம், பிசு பிசு பருவம், பிசு பிசு பருவம் இது ஜார்க்கண்ட். பிசு பருவம் அல்லது சேந்திரா, பிசு பருவம் அல்லது சேந்திரா இது வந்து ஜார்க்கண்ட்ல நடக்கக்கூடிய என்னதுங்க வேட்டை திருவிழா. காஷ்மீரில் உள்ள
நடைபெறும் படகு போட்டி. சகிவா திருவிழா வந்து சிக்கிம் மாநிலத்துல வந்து நடைபெறும். இது வந்து பூமி பூஜை அல்லது சண்டி பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கை வந்து இயற்கைக்கு வந்து மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திருவிழா கொண்டாடுறாங்க. சகிவா சிக்கிம் மாநிலத்துல என்ன பூமி பூஜை அல்லது சண்டி பூஜை. சண்டி இயற்கையை வந்து இயற்கைக்கு வந்து மரியாதை செலுத்தும் விதமாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது.
அமைக்கப்பட்ட கமிட்டி தான் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. இது வந்து மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை சார்பாக அமைக்கப்பட்டது. மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை இந்தியாவின் முதல் பெண் தேர்தலாளர் யாருங்க? ரமாதேவி. ரமாதேவி ஒன்பதாவது, அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது தேர்தல் ஆணையர், இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர். ரமாதேவி இவங்க வந்து 1990 பதவியில் இருந்தது. 1990 ஒன்பதாவது. இப்ப ரீசெண்டா ஒரு க்வெஸ்சன் கேட்டதுனால, அதாவது நாட்டில் முதன் முறையாக ஜனவரி டு டிசம்பர் என ஆமாங்க, மத்திய பிரதேசம். இதே மாதிரி வேற எந்தெந்த நாட்டில் இருக்கு ஜனவரி டு டிசம்பர்? ஏறிங்க அமெரிக்கா தான் கிடையாது, அது அக்டோபர் டு செப்டம்பர். ஆஸ்திரியா எழுதிங்க, ஜனவரி முதல் டிசம்பர் வரை நிதியாண்டை கொண்டுள்ள நாடுகள். ஆஸ்திரியா, சீனா, பிரேசில், ஜெர்மனி, இஸ்ரேல், ரஷ்யா, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து. அமெரிக்கா வந்து அக்டோபர் 1 இருந்து செப்டம்பர் 30 வரை. ஆஸ்திரேலியா ஜூலை டு ஜூன். ஆஸ்திரேலியா வந்து ஜூலை டு ஜூன். பிரிட்டன் வந்து மார்ச் டு ஏப்ரல். மார்ச் டு ஏப்ரல். சரி, இப்ப இந்தியாவில் வந்து சொல்லிருக்காங்களா? எப்ப இருந்து எப்ப சொல்லிருக்காங்க? ஜனவரி டு டிசம்பர். இதுக்கு வந்து ஒரு கமிட்டி போட்டாங்க, அதாவது யாருங்க அந்த கமிட்டியுடைய தலைவர்? சங்கர ஆச்சாரியா. நிதியாண்டையும் காலந்தராண்டையும் இணைப்பதற்காக, அதற்கான வாய்ப்புகளை ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டி சங்கராச்சாரியா. ஐநா மனித குடியிருப்பு செயல் திட்டம், ஐநா மனித குடியிருப்பு செயல் திட்டம், யுஎன் ஹேபிடேட். யுஎன் ஹேபிடேட், ஐஜிஏபிஐடிஏடி, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் செட்டில்மெண்ட் ப்ரோக்ராம். அதனுடைய தலைமை பொறுப்பு வகிக்கும் நாடு, இந்த யூஎன் ஹேபிடேட் அப்படிங்கிற அமைப்பினுடைய தலைமை பொறுப்பு வகிக்கும் நாடு இந்தியா. எல்ஓஎஸ்
சர்வதேச கடல் சட்ட தீர்ப்பாயம். கடல் சட்ட தீர்ப்பாயம் தீர்ப்பாயத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள முதல் இந்திய பெண் நீரு சாதா. நீரு சாதா நீரு சாதா சாதான்னு சொல்றீங்களா, அது சாதா. அணு விநியோக நாடுகள் என்எஸ்ஜி நாடுகளுடைய மாநாடு எங்க நடந்துச்சுங்க? என்எஸ்ஜி அணு விநியோக அணுசக்தி விநியோக நாடு அதனுடைய மாநாடு, கூட்டமைப்பினுடைய மாநாடு. இது வந்து பெர்லின், சுவிட்சர்லாந்தினுடைய பெர்லின். இந்த அமைப்பு வந்து 1974 உருவாக்கப்பட்டது. 1974 உருவாக்கப்பட்டது. இதுல இருக்கக்கூடிய நாடுகள் வந்து எத்தனைங்க? 48 நாடு. G20 நாடுகள் 2017 எங்க நடந்துச்சீங்க? ஜெர்மனி. 2018 எங்க? இந்தியாவா? அர்ஜென்டினா. 2018 அர்ஜென்டினா, 2019 ஜப்பான், 2020 சவுதி ரியாத். சவுதி ரியாத். 18 அர்ஜென்டினா, 19 ஜப்பான், 20 சவுதி ரியாத். நல்லெண்ண அரசாங்கம் என்ற அமைப்பை உருவாக்க முன்மொழிந்தவர். உலக நல்லெண்ண அரசாங்கம் ஸ்டீபன் ஹாக்கிங். ஸ்டீபன் ஹாக்கிங் யார், எந்த துறைங்க? ஸ்டீபன் ஹாக்கிங். ஆமாங்க, ஸ்பேஸ் சயின்ஸ். விண்வெளி அறிவியல். 19/6/2017
சீனா ஈரான் அமெரிக்கா பிலிப்பைன்ஸ் நாடு பலிகாதான் பிஏஎல்ஐ ஜிஏ டிஏஎன் அமெரிக்க மற்றும் பிலிப்பைன்ஸ் ராணுவ பயிற்சி. சமுதாயம் என்ற மாநாடு இது வந்து ஜெனீவா.